ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. இந்த காலவேளையில அப்பா உங்க சமூகத்தை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாமே இலகு நீங்கதாப்பா. ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உமைனா. உள்ளத்தினால திறந்து சொல்லுவோமா, எங்கள் தஞ்சம் தஞ்சம் நீரே உமைனா. எந்தன் கோட்டை எங்கள் அடைக்கலமானவரே, எங்கள் பலனானவரே, உமை காலவுகளை நாங்கள் உள்ளத்தினால திறந்து ஆராதிக்கிறோப்பா. உமையே நம்பி நிற்கிற ஆண்டவரே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உமை நாடி வந்தே. எந்தன் கோட்டை தஞ்சம் நீரே உமை நாடி வந்து. எந்தன் கோட்டை எந்த தஞ்சம் நீரே உமை நாடி வந்து. ஆஹா பரிசுத்த நாமம், கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றப்படுகிற தக்க நாமம், இயேசு என்ற நாமம், அந்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. நம் எல்லாரும் உள்ளத்தினால திறந்து சொல்லுவோமா, இயேசுவே கரங்களை உயர்த்தி ஆமே. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை, துதி கன மகிமை யாவும் அவருக்கு. என் மகிமை வேறு ஒருவனுக்கு கொடேன் என்று சொன்னார். எல்லா மகிமையும் தகப்பன் ஒருவருக்கு. ஹல்லேலூயா சொல்லுவோமா, ஹல்லேலூயா. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். தகப்பனுக்கு மகிமை, தகப்பனுக்கு மகிமை. ஆமே ஆலேலூயா. துணையாளரே உம் சிறகு நிழலில் தானே கலி கூறுவேன். சொல்லுமா, துணையாளரே உம் சிறகு நிழலில் தானே கலி கூறுவே, கலி கூறுவே. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே சொல்லுமா, தேடுகிறே ஆர்வமோட நாடுகிறேன். சொல்லுங்க பாப்போம், அதிகாலமே தேடுகிறே ஆர்வமோட நாடுகிறே சிக்கிறேன். என் தெய்வமே, என் தேவனே, என் இயேசுவே, ஓ மாயே நேச
ஆஹா சத்தங்களை உயர்த்தி பரலோக தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் ஒன்றும் இல்லப்பா, உமக்கு முன்பாக நாங்கள் ஒன்றும் இல்லை. ஆபிரகாம் இதுதமாய் சொல்லுகிறான், தூளும் சாம்பலும் ஆகிய நான் உமோடு பேச துணிந்தே. ஆமாப்பா, என் பரலோக தேவனுக்கு முன்பாக நாங்கள் ஒன்றும் இல்லப்பா. ஓ, இந்த ஸ்லாக்கியத்தை அப்பா எங்களுக்கு தந்திரே முடிய கிருபதாச்சா. கரங்களை உயர்த்தி செல்வோமா. மகிமை இறங்கட்டும், பரலோகத்தின் மகிமை உன்னதத்தின் ஆவி ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிறப்பட்டும். இந்த ஆராதனையில் அசைபாடுவீராக. எல்லா விரோதமான ஆராதனைக்கு விரோதமாக போராடுகிற எல்லா விதமான பொல்லாத சத்துருவின் கிரியைகள், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஓ போராடுகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் ஓ எல்லாம் இப்பொழுது நிர்மலமாக்கப்பட்டு போவதாக. என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை அடியேனின் ஒரு சித்தம் போல சொல்லுமா ஆண்டு நடமே விரைந்தோடி வந்தே கழுவுமுன் திருரத்த தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவுமுன் திருரத்த தாலே இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவில் ஆடல் போட்டு சுயமென்னில் சாம்பலாய் மாற சொல்லுமா ஜெயம் பெற்று ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாரு செய்யுமே சொல்லுமா ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாரு செய்யுமே விரைந்தோடி வந்தே அன்பினையே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவோமோ திருரத்த தாலே நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தில் மீண்டும் சொல்லுவோமா கழுவும் திருரத்தாலே கழுவும் திருரத்தாலே
இருதயத்தை நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே சொல்லுவா நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே சத்தங்களை உயர்த்தி பரலோக தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே உமக்கு சமூகத்துக்கு நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம்ப்பா நந்தினையே கண்டு விரை முன் திருரத்த தாளே நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்த தாளே திருரத்த தாளே நீங்க இருதயத்தை சொல்லுவோமா கழுவும் முன் திருரத்த கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சேர்ப்பிரே வலுவாமல் என்னை காத்து மடுக்காய் நிற்கிற நம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்த நம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த ஆராதனை நமக்கு ஆண்டவரே பிரியமான ஒரு ஆராதனையாய் மாறட்டோம்ப்பா. உகந்த வாசனையாய் இது முகர்ந்து மகிழும்படி உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிறவர், துதியின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், தூயாதி தூயவர், துதிக்கு பாத்திர ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் அதிகாலமே ஆயத்தமாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்கப்பா. நீங்கள் மோசேட்டு சொன்னீங்க, நீ அதிகாலமே ஓ நீ எலும்பி என் சமூகத்துக்கு வான்னு சொன்னீங்களே, ஆபிரகாமத்தில் சொன்னீங்களே அதிகாலமே நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் ஸ்தலத்துக்கு வான்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே அதே போல இந்த நாட்களில் உம்முடைய சமூகத்தில் இந்த கால வழியில் வந்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக, அப்படியே தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஆமாப்பா நிறைவானவர் நீர் வருவீராக, ஒவ்வொருடைய இல்லங்களில வருவீராக, ஒவ்வொருடைய வாழ்க்கையில வருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கை அல்லப்பா, நீங்க இல்லாத ஒரு காரியத்துல நாங்கள் எதிலையும் ஜெயம் பெற முடியாது, நீங்க இல்லாம நாங்கள் வெற்றி சிறக்க பண்ண முடியாது. ஆண்டவரை பார்த்து சொல்லு ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்தோ. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்தோ. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காந்ததாலே ஸ்தோத்திரம் சொல்லுமா. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்த நக்கார் ஏந்ததாலே ஸ்தோத்தி
பக்தியிலே என்னை நடத்தோ என்னை மறவாய் நடத்தும் பயப்படாது வலங்கரத்தாலே பாதுகாப்பு ஸ்தோத்திரம் சொல்லுமாம் பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம் பாசம் என்னே நீர் வைத்ததினால் பறிக்க பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாம் எவரும் இல்லை என்னை பரவா என்னை ஆமென் உந்தன் தயவா உள்ளத்தினால் அத்திற்கு சொல்லும் என்னை மறவா உன் தயவால் என்னை நடத்தோ தாய் தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேனுன்னை என்றதாலே ஸ்தோத்திரம் சொல்லுமா தாய் தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேனுன்னை என்றதாலே ஸ்தோத்திரம் வரைந்தீரன்றோ உம்முள்ளங்கையில் வல்லவாயேந்தன் புகழிடமே சத்தங்களை உயர்த்தி சொல்லுமா இப்படி உள்ள கையில் என்னை வரைந்திரே என்னை மறவா என்னை மறவா இயேசு நாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் சொல்லுமா என்னை மறவா இயேசு நாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் உன்னை தொடுவோர் ஏக்கன் மாடியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம் உன்னை தொடுவோர் ஏக்கன் மாடியை உரைத்ததாக ஆமே என்றதாலே ஸ்தோத்திரா அக்கினியே மதிராக அந்தரே என்னை காத்திடுமே சத்தங்களை உயர்த்தி சொல்லுங்க ஒரு மதிலாயனை காக்கிறவர் அந்தரே என்னை கா என்னை மறவா என்னை மறவா இயேசு நாதா உந்தன் என்னை நடத்தும் என்னை மறவா என்னை மறவா
உயர்த்தி இப்போ உங்க சத்தத்தை உயர்த்தி இப்ப சொல்ல போறீங்க என்னை மறவா. எஸ் இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் இன்றையிலிருந்து கர்த்தருடைய கரம் உன் மேல வல்லமையா இறங்கி இதுவரையும் உன் வாழ்க்கையில வந்த தடைகளை உடைத்து எறிந்து நுகங்களை முறிக்கிற அபிஷேகம். ஓ ஹாலேலூயா சொல்லுங்க, வாயில திறந்து அறிக்கை பண்ணுங்க. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா. என்னை மறவா, என்னை மறவா. மகிமை மகிமை, தேவ பிரசன்னம். நீ பாடுகிற இந்த வேளையில தேவ ஆவியானவருடைய மகிமை இப்ப புத பிரசன்னத்தினால இன்னைக்கு நிரப்ப போகிறார். எல்லாடி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என் பலன், என் அடைக்கலம், என் கோட்டை, என் அரண், என் துருகம், நான் உம்மை கேடகம். ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. நீ சொன்னீரே இவர்களின் ஜனமாயிருப்பார்கள் என்று. இந்த காலவளிலே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் சேர்ந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அலங்கார வாசலினாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோ, தேவ வீட்டினையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. சொல்லுவா கார வாசலினாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. சொல்லு தேவ வீட்டினையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோ ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ. யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோ ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ. யெகோவா தேவனையே சொல்லுமா துதித்திட வந்தோ, தூயவரே சுவையே. ஆலயம் செல்வது ஆலயம் செல்லுவதே பெரும் மகிழ்ச்சியை தாத்திடுதே. சொல்லுமா ஆலயம் ஆலயம் செல்லுவதே பெரும் மகிழ்ச்சியை தாத்திடுதே. என் சபையுடனே என் சபையுடனே உம்மை துதிக்கிறவே நிருபைகள் கிடைத்திட்டாரே. சபையுடனே உம்மை துதித்திடவே நிருபைகள் கிடைத்திட்டாரே. ஆராதிக்க வந்தோ ஆராதிக்க வந்தோ அங்கு கூற வந்தோ. யெகோவா தேவனை துதித்திட வந்தோ, துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோ ஆராதிக்க வந்தோ அங்கு கூற வந்தோ. யெகோவா தேவனை ஆமென் வந்தோ, தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. சொல்லுங்க நன்மை செய்தவர்க்கு, நன்மை செய்தவர்க்கே என் காணிக்கை, என் காணிக்கை கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோம். காணிக்கையே கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோ ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ. யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரி சுவையே. ஆராதிக்க வந்தோ ஆராதிக்க வந்தோ சொல்லுங்க பாப்போம். அன்பு கூற வந்தோ யெகோ வாதேவனையே துதித்திட வந்தோ, துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ. துதிகன மகிமை
துதி கண மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே துதி கண மகிமை துதி கண மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே ஆராதிக்க வந்தோம் ஆராதிக்க வந்தோம் ஆலயத்தின் நடுவில் இறங்குவதாக இறங்கட்டும் 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 தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி வாசலுமா உற்றும் தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியோ என்னேச கர்த்தரே ஆசீர்வாதியோ என்னேச கர்த்தரே ஆவியின் வரங்களி என்னை நிரப்பும் சொல்லுமா ஆவியின் வரங்களி என்னை நிரப்போ ஊற்றும் தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி வாமே ஊற்றும் தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி வா கண்மலையை பிளந்து வண்ணாந்திரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்கள் சாகப்பித்தீரே சொல்லுமா கண்மலையை பிளந்து வண்ணாந்திரத்திலே கர்த்தாவையும் ஜனங்கள் தாகத்திற்கே பள்ளத்தாக்கிலோ மலைகாலிலும் சொல்லுமா பள்ளத்தாக்கிலோ மலைகாலிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே தண்ணீர் பாயும் வாக்களித்தீரே உற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கிவா ஆமே உற்று தண்ணீரே தேவாதி ஜீவநதியே எங்களில் பொங்கி வருவீராக ஊற்றுமையா உடைய வல்லமையை எந்த தேவாவியே ஜீவநாதியே என்னும் பொங்கி பொங்கி வா ஊற்று ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவநாதியே என்னும் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவநாதியே என்னும் பொங்கி பொங்கி வா எலியாவே பலிபீடத்து இறங்கின அக்னியே எங்கள் தேசத்திலே இப்பொழுது இறங்கும் தெய்வமே ஆமே எலியாவே பலிபீடத்து இறங்கின அக்னியே எங்கள் தேசத்திலே இப்பொழுது இறங்கும் தெய்வமே அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே சொல்லுமா அக்கினியா கினியா என்னை பார்த்து தெய்வமே அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே ஆமே அக்கினியா கினியா என்னை பார்த்து தெய்வமே அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பிரியா பிரியா என்னை மாற்று தெய்வமே அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே ஆ பிரியா பிரியா என்னை மாற்று
தெய்வமே அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகமே ஓ ரபக்கஷதல ரப உம்முடைய மகிமை இறங்கட்டும் இந்த கூடாரத்தின் நடுவில் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இப்பொழுது துகங்களை முறிக்கிறபடி அபிஷேகத்தில் வந்தமை இறங்கட்டும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் தெய்வமே கிரியா கிரியா என்னை மாற்றும் உங்க வாயில திறந்து என்ன மாற்றும் ஆண்டவர் அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரு இப்போ தாரு தெய்வமே என்னை அக்னியாய் அக்னியா கிரியா என்னை மாற்றும் தெய்வமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா மாறியாக பொழிப்பிட்டாவியே மாறியாக பொழிப்பிடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா இறங்குவதாக வல்லமையாக கூடாரத்தை நிறப்பட்டும் நிறப்பட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் எஸ் 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 இறங்கும் இறங்கும் வல்லமையாய் வல்லமையாய் ஆண்டவரே சாலமோன் தேவாலயத்தில் ஆசாரிகள் பணிவிடை செய்யக்கூடாதபடிக்கு உம்முடைய மகிமை இறங்கினது அல்லவா பா உம்முடைய மகிமை இறங்கட்டும் பா உம்முடைய மகிமை இறங்கட்டும் பா உம்முடைய மகிமை இறங்கட்டும் பா ஓ நம்முடைய எல்லாரும் உலகத்தை சொல்லுங்க என்னை காக்கும் தெய்வம் நீங்கதான் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க நீங்க இல்லாம நான் இல்லப்பா எங்களை சுமந்து வந்தீங்கப்பா எங்க நடத்தின தெய்வமே நன்றி மறவாமல் நினைத்தீ இறையா மனதார நன்றி சொல்வே என்னை மனதார நினைத்து இறையா சொல்லுமா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் இரவும் பகலும் ஆமே இதுவரை தீனிரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே ஆமாப்பா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா சொல்லுங்க நன்றி நன்றி ஐயா உங்களை வாயில திறந்து சொல்ல போறீங்க நன்றி ஆமே தேவ மகிமை தேவ பிரசன்னம் நீங்க சொல்லுங்க பாப்போம் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி எபினேசர் எபினேசர் நீர்தானையா இதுவரை சத்தங்களை உயர்த்தி இதுவரை உதவி செய்தவர் எபினேசர் நீர்தானையா இதுவரை
அரை உதவி நீரேல் ரோயி எல் ரோயி எல் ரோயி என்னையும் கண்ணீர் எப்படி நான் சொல்வேன் சொல்லுங்க பாப்போம் எல் ரோயி எல் ரோயி என்னையும் கண்டீர் எப்படி நான் உடைய மகிமை இறங்கட்டும்பா நன்றி கோடி கோடி இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேலையில உம்முடைய பிள்ளைகள் ஆய் நாங்கள் 1 கோடி சமூகத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்பீராக, எங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பீராக. ஆண்டவரே, எந்தெந்த தேவையோடு எந்தெந்த காரியத்தின் தொடக்கத்திற்காக இந்த ஆராதனையிலே வந்து உம்முடைய பிள்ளைகள் அவளோடு நின்று உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ, சகல விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை சமாதானத்தோடு திரும்பி அனுப்புவீராக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கிற தடைகளை மாற்றி போடும். எல்லா கோடலானவைகளையும் தேவன் சபைப்படுத்துவீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். வழி நடத்தி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்தின் பகுதி 5ஆம் சங்கீதம், பக்கம் 673, பக்கம் 5வது சங்கீதம் வாசிக்கலாம். நெகிலோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிபாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிபாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விழவில்லை.
மறைவினிலே ஒளித்து வைத்தினே உம் வேளைக்காகவே கன்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே கன்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே துதிக்கும் புது பாடல் கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாளில் செய்திருக்கிறீங்க. ஆராதனை வேளைகளிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. நாளே ஆண்டவரே தங்களுடைய இதிலிருந்து எடுத்து உதாரத்துவமாக இந்த இடத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திர காணிக்கைகளாக, ஓய்நாள் காணிக்கைகளாக, தசமபாக காணிக்கைகளாக, ஒய் ஆண்டவரே பிறந்த நாள் காணிக்கைகளாக ஆண்டவரே கொடுத்த அத்தனை காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே பரிபூரணத்தில் இருந்து எடுத்து ஆண்டவரே உம்முடைய பண்டகசாலையாகிய ஆலயத்துக்கு கர்த்தர் தந்து இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நேரம். நம்முடைய ஐயாவை எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்பலாமா? கர்த்தரை துதிப்பது இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. அவரை ஆராதிப்பது தான் அவருக்கு பிரியமானது. அவரை ஆராதியாமல் இருக்கிற மனுஷனை விட ஆராதிக்கிற ஏழை மகன் கூட அவர் பரலோகத்தில் பெரிய பாக்கியசாலியாக இருப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர், மிக மிக நல்லவர், எப்போது நல்லவர், எந்த சூழலும் நல்லவர், எல்லாருக்கும் நல்லவர், எப்போது நல்லவர். அல்லேலூயா. ஸோ ஒருடி பாட்டு பாடுவோமா? இயேசுவை போல் அழகொள்ளோர் யாரையும் ஏப்போவெனில் ஏதோ வாரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. என் இயேசுவை போல் அழகொள்ளோர் யாரையும் ஏப்போவெனில் ஏதோ வாரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகொள்ளோர் என்னை மீட்டே கொண்டே சம்பூரணமாக என்னை உந்த நோக்குந்தேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டேன் என்னை உந்த நோக்குந்தேன். பூரண அழகுள்ளவாறு பூவில் எந்தல் வாழ்க்கையே எந்த நண்பரே சுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உண்மையிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உண்மையிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே என்னை சேருமே. பூரண அழகுள்ளவாறு நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவை மண்ணுக்காக ஆடி கத்தை விட்டிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக ஆடி கத்தை பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை எங்களோடு பேசும். நாங்கள் கேட்பதற்காய் வந்திருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய கவனமும் உடைய இருதயமும் உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல எங்கள் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவீது பாடினது போல இப்போதும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உமது மக்களாகிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கேட்கிற வார்த்தைகள் எங்கள் பிரயோஜனமாக இருக்கட்ட ஆண்டவரே. எங்களோடு பேசும். உடைய திருநாமத்திற்கு மையப்படுத்தும். அடியானை மறைத்து உம்மை மாத்திரம் வெளிப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். 1 கொரிந்தியர் 3:6-9 நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை,
விளையச்செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். நாங்கள் தேவனோடு ஊழிஞ்சுவதற்கு அவருடைய உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். ஆனா நீங்க தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்கிறார். பவுல் இந்த கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் அநேக காரியங்களை தலைப்பிட்டு எழுதுகிறார். முதலாம் அதிகாரத்தில் கொரிந்து சபையில் இருந்த கொரிந்து சபை என்பது மிகவும் பிற்போக்கான ஒரு புரட்சியாதிய விக்கிரக ஆராதனையும் உலக கலாச்சாரமும் நாகரிகமும் பணக்கொடுப்பும் சரீர இச்சைகளும் அடங்கிய சபை. ஸோ அந்த மக்கள் மத்தியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டாலும் இன்னும் இந்த ஜென்ம சுவாபங்கள் அவருடைய சரீரத்தை விட்டு விலகலை, சிந்தனை விட்டு விலகலை. இந்த பழைய நாகரிகம், பழைய கலாச்சாரம், பழைய இந்த தார்மீகமான பொறுப்புகள், சடங்காச்சாரங்கள், பழக்க இவைகளினாலே சபைக்குள் அது கொஞ்சம் பிரச்சனை உருவாக ஆரம்பித்தது. முதலாவது அதிகாரத்தில் பிரிவினைகள், டிவிஷன்ஸ் என்று உண்டாக ஆரம்பித்தது. பவுல் இதை கேள்விப்பட்டு இந்த நிருபத்தை எழுதி ஒரு ஊழியக்காரி கையில் கொடுத்து நீங்கள் போய் இதை சபையில வாசித்து அந்த சபையில இருக்கிறதான தவறுகள் குற்றச்சாட்டுகளை நீங்கள் உண்மையாக இருக்கிறது என்று விசாரித்து அவைகளுக்கு எங்களிடத்தில் சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறார். அப்ப அந்த அம்மா வந்து இந்த குற்றச்சாட்டுலாம் உண்மைதான் என்று பவுலுக்கு சொன்ன போது பவுல் இந்த நிருபத்தை ரெண்டு நிருபங்கள் எழுதுகிறார். முதலாம் அதிகாரத்தில் பிரிவினைகள், இரண்டாம் அதிகாரத்தில் தேவனுடைய ஊழியக்காரர்கள் யார், மூன்றாம் அதிகாரத்தில் உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம், நாலாம் அதிகாரத்தில் இப்படி போயிட்டே இருக்கிறார். அஞ்சாம் மதியம் ஆறாம் மதியம் ஒரு தலைப்பு, விபச்சாரம், விக்கிரக ஆராதனைக்கு, வாலிப பெண்களை குறித்த கல்யாண விஷயம், அந்நிய பாஷை, அன்பு, இப்படி போயிட்டு இருக்கிறார். இப்படி கர்த்தருடைய ரெண்டாம் வருகை, மருத்துவரை உயிர்த்தல் எப்படி என்று வரிசை எழுதி கொண்டிருக்கார். அதில் இந்த முதலாம் அதிகாரத்தில் வரும்போது பிரிவினைகள், இந்த பிரிவினைகள் சபையில் இன்றைக்கு மாத்திரமல்ல அன்றைக்கே இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு ஊற்றப்பட்டு அபிஷேகம் நிரம்பி நாம் அந்நிய பாஷை பேசுகிறோம், தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம், ஹீலிங் வரங்கள் இருக்கிறது, பாஷையில் நிறைய வரங்கள் கிரியை செய்கிறது. ஆனால் அங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்கிறது. அல்லேலூயா. நாங்கள் அவர்கள் அல்ல, அவர்கள் நாங்கள் அல்ல. நாங்கள் அவர்கள் பக்கத்தில் போக மாட்டோம், அவர்கள் எங்களை பார்த்துட்டு வரக்கூடாது. நாங்கள் மேலே உட்காருவோம், அவர்கள் கீழே உட்காரணும். அல்ல, அவர்கள் மேலே உட்காரணும், நாங்கள் கீழே உட்காருவோம். அவர்கள் இதை சாப்பிடுவார்கள், நாங்கள் இதை சாப்பிட மாட்டோம். அவர்கள் இப்படி செய்வார்கள், இப்படி இப்படி பல விதங்களிலே பிரிவினைகள் இன்றைக்கு இருப்பது போல அன்றைக்கு இருந்தது. இப்போ இன்றைக்கே இவ்வளோ நாகரிகம், இவ்வளோ கலாச்சாரம், இவ்வளோ விஞ்ஞானம், இவ்வளோ படிப்பு, இவ்வளோ மருத்துவம் பெருகி இருக்கிற காலத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருக்குமானால் அன்றைக்கு அது எல்லாம் இல்லை. அப்படிப்பட்ட நாட்கள் எப்படி இருந்திருக்கும்? இதன் மத்தியில தான் பவுல் வெகு பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீரோடு சபை ஆரம்பித்து அந்த சபையை விட்டு இன்னொரு இடத்துல போய் சபை ஆரம்பித்துட்டு போனார். ஏன்னா அவர் அப்போஸ்தலன். அப்போஸ்தலர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு சபைகளை ஆரம்பிக்கணும். அற்புதங்கள் மூலமாய், அடையாளங்கள் மூலமாய், பலத்த கிரிகளை மூலமாய் தேவன் அவர்களை ஒரு ஊருக்கு கொண்டு போய் அங்கே சபை ஆரம்பிப்பது, ஆரம்பித்து ஒரு கையில ஒப்படைத்து விட்டு இன்னொரு இடத்துல போவது, அங்கே ஒரு சபை ஆரம்பிப்பது, அங்கே மூப்பர்களை ஏற்படுத்தி விட்டு இன்னொரு சபைக்கு போவது, இதுதான் அவருடைய வாழ்க்கை. பவுலுடைய அழைப்பின் நாள் முதல் இறப்பு நாள் வரை கர்த்தருக்காக பாடுபட்டு வைராக்கியத்தில் சபையை ஸ்தாபித்து இரத்த சாட்சியை மறித்தார். அல்லேலூயா. ஸோ இந்த அதிகாரம் பார்க்கும்போது பாருங்க, பவுல் யார்? கர்த்தரவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரன் தானே. நான் நட்டேன், அப்பல்ல நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அல்லேலூயா. சபையில ஆத்துமாக்களை தேவனுடைய பிள்ளைகள் ஜபத்தோடும் ஆயத்தத்தோடும் சுவிசேஷ வாரத்தில் ஏற்ற விலையில் சமயோசித்த நிலைமையில சொல்லி அவருடைய ஆதாயப்படி சபை கொண்டு வராங்க. சபை கொண்டு வரும்போது ரெண்டு விதமான ஊழியக்காரர் இருக்கிறாங்க, ஜபத்தில் தாங்குகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதில் தாங்குகிறவர்கள். இப்படி தாங்கி அவர்களை வளர செய்தார்கள். இந்த வளர்ந்து வந்த கனி கொடுக்கிற மாதிரி போது அது இன்னும் நிறைய விதைகளை இட்டு அநேக கனிகளை, அநேக மரங்களை கொண்டு வருவதற்கு அது உற்பத்தி ஆகிறது. ஒரு சபை என்பது ஆண்டவர் இந்த உலக சபை ஸ்தாபித்தான் வந்தார், அதுக்காக தன்னுடைய கடைசி சுற்று ரத்தத்தை கொடுத்தார், அதற்காக கடைசி வரை ஜீவனை கொடுத்தார், உயிர் திறந்தார். இப்போது சபை அவருக்கு சொந்தம். அவர் சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை அவருக்கு சொந்தம். அந்த எஜமானன் தேவாதி தேவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவருடைய பொறுப்பாளர். அல்லேலூயா. ஏன்னா அவர் விலை கொடுத்து வாங்கினவர்,
அவருடைய அதிகாரி அவருடைய சிருஷ்டிகர்த்தா அவருடைய விலை கொடுத்து வாங்கின முதலாளி ஆக அவருக்கு கீழே வேலை பார்க்கிற ஊழியக்காரர்கள் ஒருவன் நடுவான் ஒருவன் நீர் பாய்ச்சுவான் ஒருவன் களை பிடுங்குவான் ஒருவன் காவல் காப்பான் ஒருவன் கதிர் அடிப்பான் களைந்து சேர்ப்பான் அப்படியெல்லாம் நிறைய வேலைகள் இருக்கிறது சபைகளில் விசுவாசிகளுக்கும் அந்த உத்தரவாதம் இருக்கிறது ஊழியக்காரர்கள் உத்தரவாதம் இருக்கிறது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சபை உள்ளதற்கு பாடுபடுகிறார்கள் ஒரு அலை சொல்லுவோமா யா நான் சபையில் 55 வருஷம் வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லையே என்று கேட்கக்கூடிய அளவு கூட இருக்கலாம் முக்கியத்துவம் எதுன்னு தெரியாது கர்த்தர் கொடுக்குற முக்கியத்துவம் நமக்கு பெருசு அல்லேலூயா ஊழியக்காரன் கொடுக்குற முக்கியத்துவம் அற்பமானது ஆனால் ஆண்டர் கொடுக்குற முக்கியத்துவம் பரலோகத்தில் உங்களுக்கு வெளியேறப்பட்ட முத்துக்கள் பதித்த கிரீடங்கள் உங்கள் தலையில் சூடுபதும் தெரியும் அல்லலூ ஓ பூலோகத்தில் நான் எப்படிலாம் இருக்கப்பட்டேன் எப்படிலாம் திங்கிங் பண்ணேன் ஆனால் பரலோகத்தில் எனக்கு அந்த வைத்திருக்கிற கிரீடத்திற்கும் அந்த விலை மதிப்பில்லாத அந்த கற்களை பயித்த இந்த கிரீடத்திற்கும் நான் எம்மாத்திரையாண்டு அன்றைக்கு தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அதனால அவனவன் கிரீடித்த அந்த சம்பளம் ஆண்டவர் இம்மையில் மாத்திரமல்ல மரமே நமக்கு தர போகிறார் அல்லலூயா நீங்கள் எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறீர்களோ அத்தனை மணி நேரத்திற்கு ஆண்டவர் அவருடைய கரையும் அவருடைய போனஸ் எல்லாமே சேர்த்து தருவார் அல்லேலூயா எத்தனை மணி நேரம் பாடல் பாடி கர்த்தரை மயப்படுத்துறீங்களோ அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை தருவார் எந்த நோயிலும் எந்த நெருக்கத்திலும் எந்த பிரச்சனையிலும் எந்த தேவைகளிலும் எந்த இல்லாமல் என்கிற குறைவுகளிலும் கர்த்தரை உண்மையாய் உத்தமமாய் அதாவது வாஞ்சியாய் ஆராதிக்கிறோம் அதற்கேற்ற ஆசீர்வாதம் உண்டு அல்லேலூயா நம்முடைய முன்னாள் உள்ள காலங்களெல்லாம் பார்க்கும்போது விசுவாச மக்கள் தரித்திரத்தில் ரொம்ப கீழ்மட்ட நிலைமையில் இருந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஓடி வருவாங்க காலை 10 மணிக்கு ஆராதனை சொன்னால் அங்கெல்லாம் அதுக்கு முன்னால் ஆராதனை இருப்பதை எனக்கு தெரியலை எல்லா சபைகளும் 10 மணிக்கு ஆராதனை அந்த 10 மணியும் ஆராதனைக்கு வீட்டை விட்டு அவங்க 7:30 to 8 அவங்க புறப்படணும் அப்போ தான் நடந்து வரணும் பஸ்ஸு கிடையாது வேறு கார் வெஹிக்கிள் கிடையாது பைக்கெல்லாம் ஓட்ட முடியாது சைக்கிள் ஓட்ட முடியாது நடந்தே வரணும் மழை சோன்னு பெய்யும் காடுகள் மத்தியில் வரணும் புல்லுகள் மத்தியில் வரணும் மேடுகளில் வரணும் பள்ளத்தாக்கில் வரணும் விழுந்தால் அதுவர் அடி இதெல்லாம் சகித்து கொண்டு தேவனை 9:50 to 10 10:10 வந்துடுவாங்க அல்லேலூயா இந்த நனைந்த ஆடைகளோடு காலில் தண்ணி ஊற்றி கழுவி விட்டு உள்ளே வந்து முழங்கால் போட்டு ஜோம் பண்ண நெடுமுழங்காலே ஜோம் பண்ணாங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த நாட்களில் சம்மணம் போட்டு யாரும் உட்கார மாட்டாங்க அந்த உட்கார பழக்கமே கிடையாது வந்து முழங்கால் போடுறதுலேருந்து ஆராதனை முடிது வரை முழங்காலே இருப்பார்கள் ஒரு இல்லை சொல்லுவோமா அவருடைய அந்த ஆதங்கம் அவருடைய வாஞ்சை அவருடைய வைராக்கியம் அவருடைய தரிசனம் அவருடைய முகத்தில் இருக்கிறதான அந்த ஒளி அந்த ஊழியக்காரருக்கும் அந்த விசுவாச மக்களுக்கும் புதிதாக வந்தவர்களுக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் அல்லேலூயா இந்த வாரத்தில் 2 மேரேஜுக்கு நான் போயிருந்தேன் ஒரு மேரேஜ் சென்னையில் நடைபெற்றது அது கொஞ்சம் வசதி உள்ள மேரேஜ் வச்சுக்கோங்களேன் ஊழியக்கார மகளானாலும் வசதியான நிலைமையில அதை செய்தார்கள் அதுக்கு அடுத்த நாள் இந்த கெடிலம் பக்கம் திருநாவலூர் பக்கம் கெடிலம் பக்கத்தில் ஒரு சின்ன சபை ஒரு 7 மேல சபை அந்த சபையில் ஒரு மேரேஜ் நடந்தபோது அங்கே போ நானும் பிரதரும் போயிருந்தோம் ஆனால் வைத்தக்கன் வாங்காமல் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா ஒவ்வொரு பெண் ஒவ்வொரு ஆண் ஒவ்வொரு சிறுவர் ஒரு பெரிய எல்லாருடைய முகத்திலும் அந்த தெய்வ பிரசனம் ஒளிர் விட்டுருக்கு பார்த்தேன் அல்லேலூயா ஏழைகள் தான் அண்ணாடி காட்சிகள் தான் டெய்லி வேலைக்கு போனால் தான் சாப்பாடு அப்படிப்பட்ட மனத்தில் நடந்த மேரேஜு அந்த பொண்ணும் அந்த மாப்பிள்ளையும் அந்த பொண்ணு அந்த பையன் வந்து பாம்பேயில் வேலை பார்க்குறான் அவங்க வந்து அவனுடைய முறையினுடைய பொண்ணை திருமணம் செய்து கொண்டு போகிறான் எல்லாரும் பாம்பேல ஒரு குரூப் வந்திருக்கிறாங்க ஒரு குரூப் பேங்களூர் வந்திருக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அதை பார்த்தாலே தெரியுது ஆனால் அவருடைய ஆடை எளிமையாக இருந்தாலும் அவருடைய சரீரம் எளிமையாக இருந்தாலும் தோற்றம் எளிமையாக இருந்தாலும் அவருடைய முகத்திலே தெய்வீக பிரசனம் காணப்படுது என்ன உடற முடிந்தது அல்லேலூயா அந்த பணக்கார வசதியான அந்த திருமணத்தில் இருந்ததை காட்டிலும் இந்த எளிமையான திருமணத்தில் அதிக மேன்மையான தெய்வ பிரசனம் இருந்ததை நான் கண்டேன் அல்லேலூயா நாங்கள் ரெண்டு பேரும் வரும்போது பேசிட்டு வந்தோம் நேற்று கூட அதுக்கு பேசினோம் என்ன ஒரு சமாதானம் அந்த புஞ்சிரிப்பு அந்த தெய்வ சமாதானம் ஊழியக்காரன் எந்திரிச்சான்னு சொன்னால் மக்கள் கைத்தட்டி ஆரவாரம் பட்டு அலேலியா பாடி கர்த்தரை மயப்பட பார்க்கும்போது அப்பா இது பரலோகமாக புலவம் என்று தோன்றுவதற்காகும் அந்த அளவுக்கு ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துறாங்க ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு அம்மா சொல்கிறாங்க அந்த பையனுடைய சொந்தக்காரம்மா வயசான பாட்டி என் கையை பிடிச்சிக்கிட்டாங்க சாமி எங்கள் என் பேரன் திருமணத்தை நினைச்சதில் நான் மறக்கலை சாமிங்கிறதுனால லூயா
பரவலம்மா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய முகத்தினுடைய அந்த வெளிச்சம் எங்களுக்கு ரொம்ப பிரதிபலிக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பண்ணுது. இல்லை சாமி, நாங்கள் நாலு பேராக இருந்தாலும் நாங்கள் டெய்லி வந்து முழங்கால் போட்டு காலை 10 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி முழங்கால் ஜெபம் பண்ணுவோம் சாமி. அழுவும் ஆண்டோட சமூகம் சாமின்னு சொன்னால் கேத்தலி, ஏன்னா கேத்தலி பேக்ரவுண்ட் அவங்களாம், அதனால சாமின்னு சொல்கிறான் இருக்கிறேன். ஆனால் இதுக்கு போதான் ஆண்டவர் எங்கள் ஜெபத்தெல்லாம் கேட்டு ஆட்களும் மெது மெதுவாக கொண்டு வராரு. இப்போ எங்கள் சபை வந்து நிறைஞ்சு வழிதையாங்க. 40-50 பேர் உட்காந்துருக்காங்க. 40-50 பேர்னு சொன்னால் ஒரு 500 அதிகமான மக்களை சொல்லுது போல சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தேவனுடைய அந்த இருப்பிடத்தை, தேவனுடைய சபையை குறித்து ஒரு பெருந்தன்மை, ஒரு பெரிய ஒரு வார்த்தை பேசக்கூடிய அளவுக்கு இறுதி நிறைந்திருக்குது. ஒரு அல்ல சொல்லுவோமா? ஸோ இடம் அல்ல, ஆட்குடைய இருதயமே முக்கியமானது. ஹல்லேலூயா. பணம் அல்ல, ஆட்குடைய இருதயமே முக்கியமானது. பட்டம் அல்ல, படிப்பல்ல, உத்தியோகம் அல்ல, மேன்மையான பதவி, மேன்மையான வீடு, மேன்மையான வெஹிக்கிள் அல்ல. இருதயத்திலே வாசம் செய்கிற ஆண்டவர் இருக்கிறபடினால் அவரை குறித்து நினைக்கும் போது அந்த இருதயம் கொப்பளிக்கிறது ஆனந்த தைரியத்தில். ஹல்லேலூயா. ஒரு அல்ல சொல்லுவோமா? எல்லாரும் கழிவுறது அல்ல சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகினால் இப்படிப்பட்ட சபைகள் இருக்கும்போது அந்த சபை குறித்து வருத்தத்தோடு பவுல் எழுதுகிறார். உங்களை குறித்து கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப வேதனை, நான் எவ்வளவு பாடுபட்டேன், எத்தனை நாள் கண்ணீர் வடித்திருக்கிறேன், இந்த சபை ஆரம்பிப்பதற்கு இந்த பட்டணத்தில் எத்தனை நாள் அடிபட்டிருக்கிறேன், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன், வெட்கப்படுத்தப்பட்டிருக்கிறேன், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், விரட்டப்பட்டிருக்கிறேன், ஓடி ஓடி நான் ஆண்டவருடைய ஊழியத்தை உங்களுக்கு எல்லாம் செய்தேன். எதிர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், உபத்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதன் மத்தியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை நான் கண்ணுங்கருத்தமாய் செய்து இந்த சபை ஆரம்பித்தேன். சபையில் இப்போது நீங்கள் வர்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் அந்த சபை விட்டு இன்னொரு இடத்துக்கு போன பிற்பாடு, அங்கே வந்த கள்ள போதர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படைந்தது ஏன், கள்ள தரிசனத்தை கீழ்ப்படைந்தது ஏன் என்று அவர்களை விரட்டி, இப்பெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, நானாக நட்டேன், அப்போல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் தேர்ந்து விளையச் செய்கிற தேவன், விளையச் செய்கிற உங்களை விளையச் செய்கிற கதிர்மணியோடு சாய்ந்திருக்க விளையச் செய்கிற கர்த்தர்தாயா பெரியவர். பவுல் பெரியவன் கிடையாது, ஞானசியாமணி பெரியவன் கிடையாது, எபனேசர் பெரியவன் கிடையாது, டேனியல் பெரியவன் கிடையாது. இவங்களை மேலே ஒரு இருக்கிறார், எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார், இறுதிங்களை ஆராய்ந்திருக்கிறவர், வாஞ்சி கேட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், அபிஷேகத்தில் நிரப்புகிறவர், சந்தோஷத்தில் நிரப்புகிறார். அவர் தாயா எல்லாருக்கும் பலன் கொடுக்கணும் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது சொல்லுகிறார், நாங்கள் தேவனுடைய உளன் விளையாட்கள். நாங்கள் யாரு? ஹூம் வி ஆர்? நாங்கள் யாரு? தேவனுடைய உடன் வேலையாட்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய கோவர்க்கர்ஸ் வி ஆர். ஹல்லேலூயா. சும்மா ஒளிக்கல் நினைச்சுக்கிடாங்க. ஒளிக்கல் சொன்னால் இயேசுவோடு உடன் வேலையாட்கள், இயேசுவோடு சேர்ந்து செய்கிற வேலை. அவங்க சாதாரண வேலையாட்கள் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சார், நீங்கள் யாரு? நீங்கள் நம்ம எல்லாம் ஒரு சபையில் இருக்கிறோம், நாங்கள் உடல் விளையாட்டு. நீங்கள் யார்? நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாக இருக்கிறீர்கள். எவ்வளோ உயர்த்தி சொல்ல பாருங்கள், எவ்வளோ நல்ல அருமையாக அலங்காரமான பாஷை வச்சு சொல்லுங்கள். நாங்கள் தேவனுக்கு உடல் விளையாட்கள். பிதாவாகி தேவன் குமாரனாக இயேசு கிறிஸ துவின் ஊழியத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து அவர் போகும்போது அப்போஸ்தலர்கள் கொடுத்தார், அப்போஸ்தலர்கள் திருச்சபை பிதாக்களுக்கு கொடுத்தாங்க, திருச்சபை பிதாக்களுக்கு நம்முடைய தலைமுறை கொடுத்தாங்க, நம்ம தலைமுறைனு அப்பாவும் அப்பா அம்மா கொடுத்துருக்குறாங்க, நம்ம பிதாக்கள் வந்து நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. இன்று நம்ம போன ஒரு பாடு இயேசுவின் வருகை தாமதிக்குமானால் அடுத்த நம்முடைய சந்ததிகள், அல்லேலூயா, சந்ததிகள் தலைமுறை போய் தலைமுறையை இந்த ஊழியம் வளர்ந்து வருது. அப்படின்னால பவுல் சொல்லுகிறாரு, நான் நட்டேன், அப்பல நீர் பாய்ச்சினா இந்த ரெண்டு நாங்கள் எங்க செய்கிற வேலைகளுக்கு தகுந்த கூலி பெறுவோம். ஆனால் விளைச்சிருவு யாரு? விளைச்ச முடியாது. ஹல்லேலூயா. ஒரு நெல் நடுகிறோம் வயலில், அதை இன்னொரு இடத்துல பிடியும் கொண்டு நடுகிறோம், நாற்று நடுகிறோம், நாற்று ஒரு பக்கம் வருது, அதுலேருந்து பிணியும் கொண்டு நடுறோம், நடுகிற நேரத்தில் அது கொஞ்சம் மஞ்சள் கலர் அடிக்கும், ஏன்னா வேறு உள்ளே போகலை. ஒரு 2-3 நாளுக்கு தண்ணி நிறைய இருக்கும், ஒரு வாரம் ஆனால் அந்த மஞ்சள் நிறமாயிருக்கிறதான எலிகள் எல்லாம் பச்சை பசீர்னு ஆகும். ஹல்லேலூயா. இப்போ தான் தண்ணீர் ஏறி இருக்குது, இப்போ தான் மருந்து ஏறி இருக்கிறது, இப்போ தான் உரம் ஏறுக்குது, வளரும். அது வளர வளர கூட சேர்ந்து சென்று இன்னும் வேறு எதுவும் வரும். ஹல்லேலூயா. சபைகள் வளரும்போது களைகள் வளரும், சபைகள் வரும்போது பிரச்சனை வரும், சபைகள் வரும்போது பேயும் வரும், சபைகள் வளரும்போது போராட்டங்கள் வரும். சாமானியமாக சபை வளராது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் சரி, அவர் பிற்பாடு வாழ்ந்த அப்போஸ்தலர் காலத்திலும், சபை வளர வளர விட உபத்திரம் வந்தது, சபை வளர வந்து பிரச்சனைகள் வந்தது, சபை வளர விட போராட்டங்கள் வந்தது. அதன் மத்தியில் தான் எதிர்நீச்சல் போட்டு சபைகள் வளர ஆரம்பித்தது. பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் புருஷரும் ஸ்திரீகளும் பெருக ஆரம்பித்தான்னு சொன்னால் பிரச்சனை மத்தியெல்லாம் போராடி அவங்க முன்னேறினாங்க. கஷ்டமே வரக்கூடாது,
இயேசுவை ஆராதித்தால் எங்களுக்கு பண கஷ்டம் வரக்கூடாது, குணங்களுடைய கஷ்டம் வரக்கூடாது, சரீர பிரயாசம் வரக்கூடாது, வேலை இல்லாமல் ஆகக்கூடாது, வருமானம் குறைவு வரக்கூடாது, வேலையை எப்போ நினைச்சது போல வாழ்க்கை நடத்தணும், என்ன நிறையக்கூடாது. பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், வேலை வாய்ப்பில் குறைவு வரும், வருமானத்தில் குறைவு வரும், சில சமயம் தரித்திரங்களும் வரும். ஆனால் அவைகளை தாண்டி நாம் கரைக்கு போவதற்கு அடி எடுத்து வைத்தோமானால் ஆண்டவர் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பெரிய ஆசீர்வாதத்தை பிரவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பண்ணை, தேவனுடைய மாளிகை ஒட்டுறீங்க, பண்ணை மாதிரி. இந்த பண்ணை என்ன சொன்ன என்ன, பெரிய தோட்டம். சின்ன விவசாய நிலங்களுக்கு பண்ணை என்று போட மாட்டாங்க. பண்ணை என்றால் பல ஏக்கர் விஸ்தாரமான விவசாய நிலங்களுக்கு பண்ணைன்னு சொல்லலாம். அந்த பண்ணையில் வெறும் நெல் பயிர் மாத்திரம் இருக்காது, வெறும் தோப்பு மாத்திரம் இருக்காது, வெறும் ஆலை மாத்திரம் இருக்காது. அதில் வீடு இருக்கும், அதில் புற்றுகள் இருக்கும், அதில் ஆடு மாடுகள் இருக்கும், தென்னை தோப்பு இருக்கும், மாந்தோப்பு இருக்கும், பலாத்தோப்பு இருக்கும், ஆரஞ்சு தோப்பு இருக்கும், ஆப்பிள் தோப்பு இருக்கும், அது போக கோதுமை மணி விளைகிற வயல் இருக்கும், சோளம் சோளம் போடுற வயல் இருக்கும், இப்படி நெல் விளை, இப்படி பல வித எல்லா விதமான காரியங்களும் இருக்கும். அங்கே இஞ்சி இஞ்சி போடுறவங்களும் இருக்கும், அப்புறம் வேற என்னது என்னென்னமோ இருக்கும், மஞ்சள் இருக்கும், எல்லாமே இருக்கும், கிழங்கு வகைகள், பழ வகைகள், பூக்கள் வகைகள் எல்லாமே இருக்கும், நறுமண மொழி எல்லாம் இருக்கும். இது இல்லாமல் நல்ல ஜாதி மரங்கள் இருக்கும், எல்லாம் சேர்ந்து தான் பண்ணை என்று சொல்லுகிறோம், ஃபார்ம் என்று சொல்லுகிறோம். இந்த ஃபார்மில் ஒரு உஜமான உள்ளுக்கு போகும்போது முதலாவது அவன் ருசிப்பது தன் மூக்கின் வாய் தான். அந்த 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 ஃபார்முக்குள்ளே நுழையும் போதே மரங்களிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை, பூக்களிலிருந்து வரக்கூடிய வாசனை அவன் முகர்ந்து கொண்டே உள்ளுக்கு போவான். ஹல்லேலூயா. ஓரிடமா பாவம், அவங்க பூத்து இருக்கா, பிஞ்சு இருக்கா, பழம் இருக்கா, காய் இருக்கா என்று இப்படி பார்த்துட்டு போவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாம் நடத்துகிற சர்வீஸ்லையும் ஒவ்வொரு இடையடையாக வந்து வந்து போயிருப்பார், உங்களுக்கு தெரியாது. வந்து பார்த்துட்டு போவார், கவனிப்பார். என் பிள்ளை அவனுடைய சிந்தனை எங்கே இருக்கிறது, அவன் வாய் யாரை குறித்து பாடுகிறது, அவன் வாய் யாரை குறித்து ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கவனித்து பார்ப்பார். அதனால தான் ஆராதனைக்கு வரக்கூடிய நேரத்தில் கரெக்டாக வரணும், முடிகிறது வர இருக்கணும், ஆசீர்வாதம் போடுறவர் இருக்கணும். அதுக்கு முன்னாள் எந்திரிச்சு போனால் அவ்வளோ நேரம் ஆராய்ச்சி ஆராதனை இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று தெரியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஆராதனைக்கு சரியான நேரத்தில் வரணும், சரியான நேரம் முடிவு நேரம் வர, ஆசீர்வாதம் போட்டு சந்தோஷம் போயிட்டு வாங்கன்னு சொல்கிற நேரம் வர இங்கிருந்து கடந்து போகக்கூடாது. அதுதான் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற கட்டளை. ஹல்லேலூயா. இதே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆரம்ப காலத்திலேயே ஸ்ட்ரிக்டாக சொல்லித்திருந்தாங்க அப்போஸ்தலர்கள், சபைனா இப்படி தான் இருக்கும், உபதேசம்னா இப்படி தான் இருக்கும், உன் ஒழுங்குடா இப்படி தான் இருக்கும், நீ நடக்க வேண்டிய விதம்னா இப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் பரலோகம் போகலாம். சும்மா ஏறதான்னு சொன்னால் நான் அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொன்னால் நடக்காது. சில பேர், சில நம்ம விசுவாசிகள், சிலர் பிரசங்க டைமில் வராங்க, சிலர் பிரசங்க பாதிக்கு நேரம் வராங்க, சில பிரசங்க முடியும் போது வராங்க. ஹல்லேலூயா. நமக்கு ரெண்டு சர்வீஸ் இருக்கிறது, நேரம் பிந்திட்டு சொன்னால் வீட்டில் உட்காந்துக்காங்க, அடுத்து போய் நேரம் அமைதியாக இருந்துட்டு ஒன்பது மணி சர்வீஸ் கரெக்டாக எட்டரைக்கு புறப்பட்டு நீ வந்துடுங்க என்று பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ சபைகளில் சில ஒழுங்குகள் இருக்கிறது, அந்த ஒழுங்கை கடைபிடித்து வந்தால் அந்த சபை தான் நேர்த்தியான சபையாக இருக்கும், அந்த சபை தான் பிலிப்பி சபையாக இருக்கும், அந்த சபை தான் என்ன சபை, பிலதெல்பியா சபையாக, பிலிப்பி சபையாக இல்லை பிலதெல்பியா சபையாக இருக்கும். பிலிப்பியர் சபை, பிலதெல்பியா சபை, ரெண்டு வித்தியாசமானது, ஆனால் ரெண்டு நர்சாட்சி பெற்றது. அதைத்தான் பவுல் சொல்ல, நீ யார் எங்களுக்கு மகிழ்ச்சி கிரீடமானவன், நீங்கள் அல்லவா, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்கள் அல்லவா எங்களுக்கு மகிழ்ச்சியும் கிரீடம் ஆயிருப்பீர்கள். உங்களை குறித்து நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷம். நான் அறிவித்த சத்தியத்தின்படியே இன்று வரை நடக்கிறீர்கள், அறிவித்த ஒழுங்கின்படியே இன்று வரை நடக்கிறீர்கள், நான் அறிவித்த அதே சுவிசேஷத்தை கைவிடாமல் காப்பாற்றி அதன்படி நடந்து கொடுவீர்கள், நீங்கள் அல்லவா என் கிரீடங்கள் என்று சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட நற்சாட்சி பெறுவதற்குத்தான் பவுல் விரும்பினார். அதனால தான் இவங்களுக்கு எழுதுறாரு, நீங்கள் தேவனுடைய தோட்டமும் பண்ணையும் மாளிகையுமா இருக்கிறது. இந்த பண்ணையில் இருக்கிறவர்கள்லாம் பார்க்கும்போது ஆண்டவர்கள் கனி கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் எல்லாம் கனி கொடுக்கணுமா, சும்மா உட்காந்து போகணுமா, என்னம்மா நான் சொல்கிறேன், ஒரு விசுவாசம் இன்னைக்கு வர்றதுமா நாளைக்கு இருக்கக்கூடாது, இன்றையிலும் நாளைக்கு ஒரு வளர்ச்சி இருக்கணும், ஒரு முன்னேற்றம் இருக்கணும், ஒரு விருத்தி இருக்கணும், ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும், டெவலப் இருக்கணும், அப்போ தான் ஒரு நல்லது. வந்தது போலவே 15 வருஷம் நான் வந்தேன், கை தட்ட மாட்டேன், ஜோம் பண்ண மாட்டேன், என் வாயில் அல்லலியோ வராது, என் வாயில் ஆமேன் வராது, என் வாயில் ஸ்தோத்திரம் வராது, நான் சேர்ந்து பாட மாட்டேன், நான் சேர்ந்து வேத்தை வாசிக்க மாட்டேன். சங்கீதம் வாசிக்கும்போது எல்லாரும் வாசிக்கணும், எல்லாரும் வாசிக்கணும், யாருக்கும் சிலருக்கும் மாத்திரமில்லை, நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து சங்கீதம் வாசிக்கப்படுவது. சங்கீதத்தில் முதல் பகுதி ஒருவர் வாசிக்கும் போது ரெண்டாம் பகுதி நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும். சாட்சி கொடுக்கும்போது, சாட்சி சொல்லும் போது கவனித்து கேட்கணும், கவனித்து கேட்டு அந்த வருகிற 6 நாட்கள் இந்த சாட்சியான மகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை ஜபிக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய சக்திக்கேற்ற நிலைமையிலே தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுத்து கனப்படுத்தணும். ஹல்லேலூயா.
மிச்சம் மீதி இருந்தா கர்த்தர் கொடுப்போம்ங்கிறது இல்ல முதலாவது கர்த்தர் கொடு அந்த எலியா அந்த எலிசா சொல்லும் போது அந்த விதை விட்டான் அவன் போய் சொன்னான் பஞ்சம் தேறது வரை உனக்கு ஆகாரம் இருக்குன்னு சொன்னா நான் சொல்றபடி செய்யணும் எலியா சொன்ன உடனே தம்மா சொல்றாங்க ஐயா கொஞ்சம் தான் ஐயா இருக்கு அந்த கொஞ்சத்துல இறங்க கொண்டா முதலாவது கர்த்தர் முக்கியத்து கர்த்தர் கொடு அப்புறம் உனக்கு எடு இது முதலாவது கத்தி கொடுக்கிறாரு முதலாவது கத்தி கொடுக்க வேண்டிய பின்னால போட்டுட்டு எல்லாவற்றையும் பார்த்து எல்லாம் மைனஸ் பண்ணி மிச்சம் இருக்கான் மீதி இவ்வளவு இங்கிற நிலைமையில ஜன ஜனங்கள் போட்டு பார்த்துருக்கு ஜனங்களுடைய மென்டாலிட்டி இருக்க பார்த்துருக்கு அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் அப்படி தான் இருக்கு 50 வருஷம் ஆனால் ஆசீர்வாதம் இல்லை ஆசீர்வாத வளர்ச்சி இல்லை தொழிலே வளர்ச்சி இல்லை வருமானத்தில் வளர்ச்சி இல்லை ஆசீர்வாதத்தில் வளர்ச்சி இல்லை சரீரத்தின் ஆரோக்கியம் இல்லை எப்போதும் செலவு எப்போதும் நோய் எப்போதும் பிரச்சனை எப்போதும் சமாதான குறைச்சல் எப்போதும் மெலிவு இப்படி நிறைய காரியங்களை பார்க்கணும் காரணம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காதப்படின்னா சபையிலே அவர்களோடு வாஞ்சியெல்லாம் போயிடணுங்க அப்புறம் உயிரங்களுச்சு ஆண்டவர் என்ன செய்தாரு இவ்வளவு நாளாக நாங்கள் கர்த்தர் பின்பற்றவர்கள் என்ன செய்தாரு எத்தனையோ மணி நேரம் ஜோம் பண்ணி பார்த்துட்டோம் அழுது பார்த்துட்டோம் நாங்கள் நான் கரெக்ட் கர்த்தருக்கு கரெக்டாக இருந்துட்டோம் இல்லை வாழ்க்கை நிறைய குறைகள் இருக்கிறது உன்னுடைய மைண்டுக்கு அது தெரியாது எங்களுடைய மைண்டுக்கு தெரியும் இன்னாரு இப்படிப்பட்ட நேரம் எல்லாம் வீக்னஸ் உள்ளவர்கள் சொல்லி எங்களுக்கு தெரியும் சொல்ல மாட்டோம் அதை கர்த்தரே பார்த்து சொல்லும் ஆண்டவரே இந்த சிஸ்டர் இந்த பிரதர் அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கு ஹல்லேலூயா அவனுடைய குணங்களில் இப்படி மாற்றம் இருக்குது பேச்சு இப்படி மாற்றம் இருக்குது நடக்கிற இப்படி மாற்றம் இருக்குது இதெல்லாம் மாற்றுங்கப்பான்னு சொல்லி நாங்கள் ஜோமனை தவிர நீங்கள் ஜோம் பண்ணது ஊழியக்காரன் ஜோம் பண்ணும் எங்கள் ஊழியக்காரன் இன்னும் ஜோம் பண்ணும் இன்னும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும் இன்னைக்கு நல்ல கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கணும் தேவ நாம மயம் பண்ணணும் சபை பழுகணும் சபை பெருகணும் சபை ஆசீர்வாதம் சபை செழிப்பார்க்கணும் ஆக தெய்வ சபையுடைய வளர்ச்சிக்காக தேவனுடைய ஊழியக்காருடைய ஊழியத்தினுடைய இன்னும் வளர்ச்சிக்காக தேவ ஜனம் ஜோம் பண்ணணும் தெய்வ ஜனத்தினுடைய விருத்தி தெய்வ ஜனத்தினுடைய செழிப்பு தெய்வ ஜனத்தினுடைய மேன்மைக்காக ஊழியக்காரன் ஜோம் பண்ணணும் ஆனால் தான் நாங்களும் நீங்களும் ஒன்று சொல்லுகிறோம் ஒரே தோட்டத்தில் இருக்கிறோம் உங்களுடைய வேலை என்ன எங்களுடைய வேலை என்ன அதில் தான் பிரிவு ஹல்லேலூயா ஸோ அதனால் கர்த்தருடைய ஊழியக்காருடைய வேலையில் குறிக்கிடக்கூடாது விசுவாசிகளுடைய வேலையில் நாங்கள் குறிக்கிடக்கூடாது உங்கள் வேலை நீங்கள் ஒழுங்காக செய்யணும் எங்கள் வேலை நாங்கள் ஒழுங்காக செய்யணும் ஒரு இல்லை சொல்லுவோமா ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் அந்த காவல் காக்கிறவே நம்முடைய கதிர்கள் எப்படி இருக்கிறது அதில் பூச்சி வந்துட்டா அதில் நோய் வந்து அடிச்சிருக்கா அதில் பதற அடிச்சிருக்கா என்ன பதறிருக்கா அதே போல் தேவனும் நம்ம கனியாய் தந்து நல்ல மணியாய் அப்படியே தலை கவர்ந்து கிடக்கிறது அது கண்டு சந்தோஷப்படுவதில் விரும்புகிறார் சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ பத்மனோ முதிர்ந்த எல்லாருமே இந்த வயல் அப்படியே கதிர்ந்து அப்படியே மடையும் கிடக்கிறது போல இருப்பதற்கு அறுவடைக்கு சரியான விதம் இருக்கிறது என்று நினைப்பதற்கான்னு சொல்கிறார் இந்த தோட்டத்தை குறித்து பார்க்க முதலாவது இந்த பண்ணை முதல்ல பண்ணையை சொல்லி என்ன செய்யணுமா ஓப்பன போட்டுக்கணுமா ஆமாம் வேலை அடைக்கணும் வேலை அடைக்காட்ட அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை சின்னப்பண்ணம் ஆயிரும் சார் பிசாசுங்கிறது கள்ளை அவன் திருடன் எப்போ வந்து உங்களை சேதப்படுத்தலாம் எப்போ வந்து உங்களை கலவை செய்துட்டு போயிடலாம் எப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் செய்த கஷ்டத்தெல்லாம் அவன் சேதப்படுத்தி போடலாம்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான் இரவும் பகலும் தூங்காமல் கர்த்தரை எப்படி உறங்காமல் தூங்காமல் இருப்பாரோ அப்படியே பிசாசும் உங்கள் மேலே கண்ணு வச்சு உறங்காமலும் தூங்காமலும் இருப்பான் பிசாசும் தேவனும் ஒன்று போல தூங்காமல் உறங்காமல் இருக்கிறார்கள் ஹல்லேலூயா தேவன் உங்களை பிசாசின் கையிலே உலகத்தான் கையிலே விட்டு கொடுக்கூடாதுன்னு அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் பிசாசு தேவனுடைய கையிலிருந்து எப்படி பறிக்கலாம் எப்படி பிடுங்கலாம் எப்படி கொண்டு போகலாம் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஹல்லேலூயா ஆனால் ஒருபோதும் கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை சாத்தான் பறிக்க முடியாது ஒரு லேஜலோமா ஸோ இந்த பண்டைய காவல் முதலாவது வேறு அடைக்கணும் உன்னது பாட்டின் புஸ்தகத்தில் வாசிக்கணும் இல்லையா 4வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 16வது வசனம் படி அந்த தோட்டத்தில் பாருங்க முதல் 4வது வசனம் 12வது வசனம் மட்டும் வச்சுங்க என் சகோதரி என் மணவாளியே வேலி அடைக்கப்பட்ட தோட்டம் மறைவு கட்டப்பட்ட நீர் ஊற்று அப்புறம் முத்தரிக்கப்பட்ட கிணறு எனக்கு தான் சொந்தம் என் தோட்டத்தினுடைய கிணறுல உள்ள தண்ணீர் நான் தான் எடுப்பேன் இன்னொரு எடுக்க முடியாது ஸோ ஆண்டவர் சொந்த இரத்தத்தினாலே சொந்த ஜீவனை கொண்டு விலைக்கு வாங்கி சம்பாதித்து வைத்திருக்கிற தோட்டத்தை சுற்றிலும் வேலி போடுவது அவருக்கு மிகவும் பொறுப்பான விஷயம் அப்படி வேலி போட்டவர் பாடு வேலிக்குள் இருக்கிற பயிர்களை குறித்தும் வேலிக்குள் இருக்கிறதான கிணறை குறித்தும் வேலிக்குள் இருக்கிறதான ஊற்றை குறித்தும் வேலிக்குள் இருக்கிறதான மரங்களை குறித்தும் அவர் கவலைப்படுகிறார் உங்களை குறித்து என்னை குறித்து ரொம்ப கவலைப்படுகிறார் ஹல்லேலூயா வேலி அடைக்கப்பட்ட தோட்டம் இந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம் சொன்னால் ஒரு ஐயா அவர் பற்றி சொல்வார் ஏசாயாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1-2 வசனம் மட்டும் வாசிங்க இப்பொழுது நான் என் நேசரிடத்தில்
என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்காக இப்பொழுது நான் என் நேசருக்காக அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து பாட்டு பாடுவேன் என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன் उम्मीदार அவர் அதுக்கு அப்புறம் அதுல களைகளை எல்லாம் புடிங்கினார் இப்ப திராட்சை கொடி கொண்டு நட்டிருக்கிறார் ஒருவேளை ஜெலோமா நீங்களும் நானும் சாமானியப்பட்ட ஆட்கள் கிடையாது கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள் நம்முடைய மாநிலத்தில் இருக்கிறார்கள் அப்படிதானே கோடிக்கணக்கான மக்கள் நம்ம விழுப்புரம் மாவட்டத்துல 3 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்கள் எல்லாம் எல்லாருமா இயேசு ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆராதிக்கு வந்திருக்கிறாங்க இல்ல அவர்களிலிருந்து பொறுக்கி எடுக்கப்பட்டவர்கள் நல்ல வாசனையுள்ள மரமாக நல்ல நற்குல திராட்சை கொடியா இருப்பதற்கு நம்மை ஆண்டவர் குலத்திற்கும் கோத்திரத்திற்கும் ஜனத்திற்கும் சமுதாயத்திற்கும் வம்சத்திற்கும் குடும்பத்திற்கும் தெருவுக்கும் ஊருக்கும் ஒன்னு ரெண்டு பேரை தெரிந்தெடுத்து கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்க ஒரு இல்லை சொல்லுவோமா அல்லேலூயா வாசிங்க எரேமியன் புஸ்தகம் வாசிங்க எரேமியன் புஸ்தகம் எரேமியன் புஸ்தகம் 3 பழம் சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்கள் நாயகர் நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேருமாக தெரிந்து உங்களை சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்தேன் ஹல்லேலூயா சியோன் என்றால் சபை சபைக்கு அழைத்து கொண்டு வந்ததற்கு ஆண்டவர் வம்சத்திற்கும் ஊருக்கும் கிராமத்துக்கும் தெருவுக்கும் பட்டணத்திற்கும் பட்டிக்காடுக்கும் எங்கே ஒன்று அங்கங்கே இருந்து வந்துடுறார் இப்போ நம்ம உள்ளத்தில் இயேசு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆராதிக்க வந்தோமே இந்த வாஞ்சியை அவங்களுக்கு மத்தியில் இருக்கல அவர்களுக்கு ஏன் அந்த விக்கிரகின் மத்தியில் அவ்வளவு கடினமான வைராக்கியம் இதே மாதிரி யூதர்களுக்கு இருந்தது அவருடைய அறிவு அவருடைய வைராக்கியம் அறிவிக்கேற்ற வைராக்கியம் இல்லை அது அறிவில்லாத வைராக்கியம் கர்த்தரோ நமக்கு அந்த அறிவிக்கேற்ற வைராக்கியத்தை இருதயத்தில் வைத்திருக்கிற அப்படின்னால் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாய் இந்த நீங்களோ கர்த்தருடைய இரத்தத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாய் ஆசாரியர்கள் லேவியர்கள் ராஜரிக புரோகிதர்கள் பரிசுத்த ஜாதிகள் சொந்தமான ஜனங்கள் இன்று ஆண்டவர் ஒன்று பேர் 2 வாசிக்கிறது இல்லையா நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய அந்தகாரத்தினுடைய வெளியே வந்து ஆச்சரியமான ஒளியை குறித்து நீங்கள் பிரசங்கிக்கும்படி சொல்லும்படி அறிவிக்கும்படி சுவில் அறிவிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தான் இன்னும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிற மக்களை அழைக்கணும் வேலி கட்டப்பட்ட தோட்டம் செழிப்பான மேட்டில் கட்டப்பட்ட தோட்டம் அப்புறம் நல்ல கனிமர கனி விருட்சங்களை தரப்பது யோவான் எழுதிய சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டு சொல்கிறார் நான் மெய்யான திராட்சடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனி கொடை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறான் மலையாள வெட்டி செத்தி பார்க்கணும் என்று எழுதியிருக்கிறது அதனால அந்த காஞ்ச பக்கம் அந்த உணங்கின பக்கம்லாம் ஆண்டு வெட்டி அதெல்லாம் இது போடுறார் எனில் கனி கூடாத கொடி இருக்கு எது எது இருக்கிறதோ அதை அப்படியே மூடோட புனியரிச்சுறாராம் வேலைக்கு அப்பால் போட்டு எரிய பண்ணுகிறாராம் அப்போ ஆண்டுடைய சமையல கனி கொடுக்கணும் சாட்சியா இருக்கணும் சத்தியத்திற்கு தலை நிமிர்ந்து இருக்கணும் உபத்திரவத்தின் மத்திலே தேவனை குறித்து நல்ல பகிரங்கமாய் சொல்லணும் ஹல்லேலூயா கடந்த வாரத்திலே ஒரு புஸ்தகத்துல ஒரு பீகார் பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு ஊழியக்காரர் 2 பெண்கள் ஊழிஞ்சு போயிருக்கிறாங்க அதில் அந்த வாலிப தம்பியை ஒரு மரத்தில் கட்டி வைத்து சங்கில் என கட்டினாங்க கட்டி அட்டி நீசத்தனம் அட்டி அவர் மயக்கம் விட்டு தலையை கவிழ்ந்த போது செத்து போயிட்டாங்க போட்டுருக்குன்னு சொல்லி விட்டு ஓடி போயிட்டாங்க கொஞ்ச நேரம் ஏன்னா அந்த ஊர் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு ஒட்டு கட்டுப்பாட்டில் இருக்க ஊர் அதில் யாரோ ஒரு வழிப்போக்கன் அந்த ஊருக்கு வந்தவனோ அந்த ஊர் வழியாக போகிறனோ போய் பரிதாபப்பட்டு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னால் அந்த ஊர் முழுவதும் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுக்கு போட்டுட்டாங்க எங்கள் ஊர் கட்டுப்பாடு வேறு எந்த மதம் வரக்கூடாது அவன் இன்னொரு மதத்தை குறித்து பேச வந்தான் நான் கொடுத்த தண்டனை நாங்கள் போலீஸில் தலையிடக்கூடாது போலீஸை தலையிடக்கூடாதுங்கிறான் உனக்கு வராதுங்க நான் கொடுத்த தண்டனை ரைட்டு ஊர் கட்டுப்பாடு ஊர் பஞ்சாயத்துங்கிறான் அந்த அளவுக்கு நீ இந்தியா போய்கிட்டு இருக்கேன்
ஆனா நாம நம்முடைய தமிழ்நாட்டுல நம்முடைய பிரதேசத்துல ஆண்டவர் இந்த சுயாதீனத்தை ஆண்டவர் இன்னும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதிர்ப்பு இருக்கு. இன்னும் கிராமங்களில் போய் பழைய நிலைமையில போய் ஆபரேட் பண்ண முடியாது, பழைய நிலைமையில போய் டிராக்டர் கொடுக்க முடியல, பழைய நிலைமையில தனித்தாழ்வுடன் செய்ய முடியல. அவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் அங்கே ஆங்காங்கே தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் சபைக்கு வழி நடத்துகிறார். அல்லேலூயா. நீங்க நாம என்ன செய்யணும்? நம்முடைய பந்துக்கள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய உடன்பிறந்தவர்கள், நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படாது. இவங்களுக்கு சொன்னாலே போதும், இவங்க ரட்சிக்கப்பட்டு வந்தாலே சபை பலகும், சபை வளரும், சபை பெருசாக சொல்லுவோமா? ஸோ இந்த தோட்டம், வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், செடிப்பான மேட்டில் கட்டப்பட்ட தோட்டம், கல்லெல்லாம் பொறுக்கி எல்லாம் உரமெல்லாம் போட்டு நல்லா அழகம் பண்ண, அதற்கப்புறம் திராட்சை செடி கொண்டு நட்டி அது கனி கொடுக்கிற காலம் வரை காத்திருக்கிற தோட்டம் ஒரு சொல்லுவோமா? எல்லோ கப்பனால மதிகாரத்தில் ஆண்டவரே எஜமானனே இந்த வருஷமும் இருந்து போட்டோம், இந்த வருஷம் கனி கொடுத்தால் பார்க்கலாம், கனி கொடாவிட்டால் சொல்லுங்கம்மா, கனி கொடாவிட்டால் வெட்டி தூக்கி தெரிஞ்சு போடுறேன். ஆ சொல்லுங்க சொல்லுங்க, வெட்டி புடும் வெட்டி. அதே மாதிரி கனி கொடு, கனி கொடாவும் நீ இருக்கிற வேஸ்ட்டு, நீ உறிஞ்சிக்கிற தண்ணீர் வேஸ்ட்டு, உனக்கு போட்ட உரம் வேஸ்ட்டு, உனக்கு மருந்து அடித்தது வேஸ்ட்டு, உனக்கு காத்திருக்கிறது வேஸ்ட்டு, உனக்கு பழஞ்சொழிச்சது வேஸ்ட்டு. ஆக இந்த வருஷம் நீ கனி கொடுக்கணும். கனி கொடாவிட்டால் சரி, கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் என் எஜமானனுக்கு நீ இந்த தோட்டத்தில் இருந்து உழவு அவசியம் இல்லை, நீ இருக்கிற இடத்துல இன்னொரு தையை முளைப்பித்து அது கனி கொடுக்க வரை காத்திருப்பேன், அதான் பெஸ்ட்னு சொல்லிடுறார். அல்லேலூயா. ஆகினால தேவனுடைய பிள்ளைகள் சபைக்கு வரும்போது கனி கொடுக்கிற மக்களை வரணும். நேற்று போன வருஷம் இருந்த அந்த மாற்றத்தில் இன்னும் நல்ல மாற்றம் இருக்கணும், இந்த வருஷம் இருக்கிற மாற்றத்தை இன்னொரு மாற்றம் இருக்கணும், ஒரு வளர்ச்சி இருக்கணும், ஒரு உயர்வு இருக்கணும், ஒரு வைராக்கியம் இருக்கணும், விசுவாசத்தில் வளர்ச்சி, பரிசுத்தத்தில் வளர்ச்சி, தேவனுடைய வரிக்கு ஆயத்தப்படுற ஆயத்தத்தில் வளர்ச்சி, ஆத்துமாக்களில் ஆத்துமாக்களை ஆதாமில் வளர்ச்சி, அல்லேலூயா, ஜெபம் பண்ணுவதிலே வளர்ச்சி, ஆராதிப்பதில் வளர்ச்சி, சாட்சி கொடுப்பதில் வளர்ச்சி, இப்படி எல்லாம் வளர்ச்சியாக இருந்தால் தான் முடிவிலே களஞ்சியத்தில் கொண்டு சேர்க்கப்படும் நாள் வரும். ஒரு லட்சமா ஆண்டவர் களஞ்சியத்தில் கதிர்கும் மணிகளை களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்ப்பார், பதறையோ சுட்டரிப்பார், அல்லது சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. களஞ்சி சேர்க்கும் மணிகளாக இருக்க கத்தன்மேன் வேலடைத்திருக்கிற வேலி மாத்திரம் இல்லை, என்னைக்கு அம்போன்னு போயிருப்போம். நம்ம வச்சு வேலி போட்டது காரணம் நல்ல பயிர்களை வைக்கணும், நல்ல வளரணும், நல்ல செழிப்பாக இருக்கணும், எஜமானம் காவல் காக்கிற போது அதற்கேற்ற நில நல்ல கதிரலை கொடுக்கணும், கதிர் விளைய விடணும், அதற்கப்புறம் களஞ்சர் கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு இல்லையோ மத்தியவானத்திலே ஆண்டவர் உலகமங்குள எல்லா பரிசுத்தவங்களும் கூட்டி சேர்க்க நாள் வரும். என் பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள், நாலா பகுதிகளிலும் இருக்கிற எல்லா உலகத்தினுடைய எல்லா திசைகளும் உள்ள என் பரிசுத்தமானங்களை கூட்டி சேர்க்கணும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கேட்க ஒரு நாள் சீக்கிரம் வருகிறது. அதற்காகத்தான் இந்த வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாக நமக்கு ஆண்டவர் வேதத்தின் மகத்துவம் எழுதி தந்திருக்கிறார். ஒரு லட்சமா இந்த வேதத்தின் மகத்துவம் எதுக்கு எழுதினா? கனி கொடுக்கணும், சாட்சியா இருக்கணும், அவரை குறித்து அறிவிக்கணும். ஒரு டாக்டர் இருக்கிறார், இந்த டாக்டர் கிட்ட போய் நோயாளிகள் போகும்போது நல்லா பேசுறாரு. சில டாக்டர் இருக்காங்க, ஐயோ அவனுக்கு வாயிலிருந்து வரக்கூடிய அளவு சாமான வார்த்தை தரும். எப்பா 3 மாதம் தான் உனக்கு, ஒரு கோடி கோடிக்க தம்பி இந்த சபைக்கு வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். கடந்த நாட்களில் அவர் கருத்துறையாக போயிட்டார். அவர் போகும்போது தான் டாக்டரு, யார் வந்திருக்காங்களா? வரல, உங்கள் மனைவி வரல, உங்கள் அம்மா வரல, கூட்டி போன யாரும் வரல. சரிங்க வாங்க, நீங்கள் ஒரு 4 மாதம் ஒரு 3 மாதம் போங்க. இதான் டாக்டரு, நான் 60 நிமிஷம் சாவப்போகிறவனையும் எப்பா உனக்கு நல்லா ஆகிட்டுப்பா சொல்லணும், அதான் வரும் அவங்க கிட்டே போகிறோம். அப்படி இருக்கிறாங்க சில டாக்டர், போனால் அம்மா வாங்க, ஐயா வாங்க, சார் வாங்க, உட்காருங்க, என்ன என்ன பிரச்சனை, ரொம்பலாம் வரலன்னு அப்போ என்னமோ பெரிய கொஸ்டின் விசாரிக்கணும், விசாரித்து அதற்கப்புறம் இப்போ உடம்புல என்ன இருக்குது, எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனையே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி மறந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த டாக்டர் நல்லவரா, இந்த டாக்டர் நல்லவரா? அந்த அருமையான வார்த்தை, மனதை இழகச்சேர வார்த்தை, ஒரு ஆரோக்கியத்தை வந்துடும் இப்போ தந்துடுவார் டாக்டர் அப்படிங்கிற நிச்சயமான வார்த்தை பேசுகிற அந்த டாக்டரை தான் போய் நம்ம தேடுவோம். இயேசு எப்படிப்பட்டவர்? என்னிடத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் அண்டையில் வாங்க, நான் உங்களை ஏற்பாடு தருவேன். என்னை விசுவாசிக்கிற இவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அல்லேலூ, அது அநேகரை நல்ல ஆசீர்வதிக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அப்படியே இந்த அருமையாக காலையில் கேட்ட சத்தியத்தின்படி நாம் இருக்கிற தோட்டம், நம்மை நட்டி வைத்திருக்கிற பர்பஸ், அந்த நோக்கம், கனி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஆண்டவருடைய வாஞ்சை அடுத்து களஞ்சியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நாள், எல்லாம் மனதில் வைத்து நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே நன்றி.
அல்லேலூயா நம்ம எல்லாரும் வேதத்தை சீக்கிரம் கழுவைங்க நம்ம கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா அல்லேலூயா சார் ரெண்டு நிமிஷம் ஜெபம் பண்ணோம் அல்லேலூயா கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தர் ஸ்தோத்திரம் எல்லாரும் ஸ்தோத்திரங்க ஆண்டவரே நான் உம்முடைய தோட்டத்துக்கு உள்பட்ட அந்த விருட்சமாய் இருக்கணும் ஆண்டவரே நான் நல்ல செழிப்பான மேட்டில் என்னை கொண்டு நாட்டி வைத்திருக்கிறாரே அவருக்கு உண்மையாய் இருக்கணும் ஆண்டவரே எனக்கு கனி கொடுக்கிற திராட்சை செடியாய் இருக்கணும் ஆண்டவரே எனக்கு களஞ்சியத்திற்கு ஆயத்தமாக்கும் கதிர் மணிகளை கொடுக்கிற அந்த செடியாய் இருக்கணும் ஆண்டவரே என் எஜமான நெய் குறித்து நினைக்கும் போது பெருமைப்படணும் நான் பட்ட கஷ்டத்திற்கு நான் விட்ட கண்ணீருக்கு நான் காவல் காத்த நாட்களுக்கு பதிலாக ஏன் தோட்டம் நல்ல கனிகளை கொடுத்தது என்னுடைய வயல்கள் நல்ல விருட்சத்தை நல்ல விளைச்சலை கொடுத்திருக்கிறது அதுவே எனக்கு சந்தோஷம் எனக்கு லாபம் எனக்கு ஆதாயம் எனக்கு சந்தோஷம் சமாதானம் இந்த தோட்டத்தை குறித்து இந்த வயலை குறித்து இந்த மரங்களை குறித்து இந்த செடிகளை குறித்து நான் பெருமைப்படுகிறேன் எனக்கு அந்த சொல்வாராக எத்தனை பேர் அப்படி என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஆண்டவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கட்டும் இந்த சாட்சி கொடுக்கிற அளவுக்கு நான் நடப்பேன் என் ஜீவியத்தை மாற்றிக்கொள்வேன் என் வார்த்தையை மாற்றிக்கொள்வேன் என் நடக்கை அந்தரங்க வெளியங்க நடக்கலை மாற்றிக்கொள்வேன் நான் கர்த்தரை அதிகமாய் கனம் பண்ணுவேன் கடைசியாக அல்ல முதலாவது கனம் பண்ணுவேன் சபைக்கு முதலாவது வரேன் சபையில நன்றாய் ஜெபிப்பேன் சபையில நன்றாய் பாடுவேன் சபையில வேதத்தை திறந்து வாசிப்பேன் சபையில பேசப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை கவனமாய் கேட்டு அதன்படி நடக்கி ஒப்பு கொடுப்பேன் களஞ்சியத்தில் சேர்க்க நாள் சீக்கிரம் வருகிறது அதற்காக என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நேரத்திற்காக நன்றி உடம்பை தோத்தடிக்கிறோம் உங்களுடைய வார்த்தையில ஜனங்கள் கேட்டிருக்கிறார்கள் கேட்ட சத்தியங்கள் உள்ளத்திலே இருக்கட்டும் ஆண்டவரே மறைவு கட்டப்பட்ட தோட்டம் வேலி அடைக்கப்பட்ட தோட்டம் கனிமரங்கள் வாசனத்தினங்கள் உள்ளதான தோட்டம் நறுமணம் வீசும் அந்த தோட்டத்தை குறித்து பெருமையோடு பார்க்கிற தோட்டக்காரனுடைய தோட்டம் ஆண்டவரே அது ஒரு நாள் களைஞ்சது சேர்க்கப்படும் கதிர்களை உண்டதான தோட்டம் ஆண்டவரே அப்படிப்பட்ட தோட்டமா இருக்க தகுந்த தேவக்கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே கர்த்தாவே நீர் இப்படி ஆண்டவர் நீர் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களுக்காக செய்து விட்டீர் ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு இந்த நாட்களை தந்திருக்கிறீர் ஆசீர்வாத ஆண்டவரே ஆரோக்கியத்தை தந்திருக்கிறீர் ஆயுஷ் நாட்களை தந்திருக்கிறீர் ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறீர் சூழலை உருவாக்கி தந்திரு ஆண்டவரே நான் உங்களுக்கு உண்மையாய் எல்லாவற்றையும் நீர் சொல்லுகிறதை நீர் நினைக்கிறதை உம்முடைய வாஞ்சையை உம்முடைய இயக்கத்தை ஆண்டவரே உம்முடைய இருதயத்தின் கவலைகளை தீர்த்து வைக்கத்தக்கதாக நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தர்க்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த கரம் தொடர்ந்து கொட்டும் அடுத்த ஆராதனை ஆசீர்வதியும் வரக்கூடிய மக்களை வேகமாக கொண்டு வாங்க தடை எல்லாத்தையும் நீக்க போடுங்க எப்போதும் பிள்ளை பிரிந்து வீட்டில் செல்கிறார்கள் தேவனுடைய பிரசனம் இருக்கட்டும் மறுபடியும் சந்தித்து உமது நாமத்தை மையப்படுத்த வாய்ப்பு தரும் உமது வரைக்கு நியாயத்தப்படுது ஊழிய மக்களாக எங்களையும் அன்றைய கத்துடைய அன்றைய பாடலை பாடின மக்கள் வார்த்தைகளை வாசித்த மக்கள் சேர்ந்து ஆராய்ந்தவங்க எல்லாரையும் ஆசீர்வதியும் அப்படியே உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் உண்மை நோக்கி ஆராதனை நடத்தி ஆராதனை செய்து கொண்டு சகல மக்களையும் பரிசோதனை ஆசீர்வதியும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் துதிகனம் எல்லாம் எடுத்துள்ள ராஜா வரைக்கும் ஆயத்தப்படுத்தும் ஏசு நாமத்தில் கேட்கிறோம் பரிசுத்தம் உள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் தேவ சமாதான சந்தோஷம் தேவ ஆசீர்வாதம் நம்மோடும் உலகம் அங்கிருக்க சகல பரிசுத்தவான்களோடு கூட என்னென்றைக்கு மாறாமல் இருப்பதாக ஆமேன் ஆமேன் அல்லேலூயா 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 கர்த்தரை ஆசீர்வதிப்பார் அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் உங்கள் ஜெப உதவிக்கு எங்கள் தொலைபேசி 9976994499 எங்களது மின்னஞ்சல் agechurchvilupuram@gmail.com எங்களது முகவரி N33 எவினேசர் ஏஜி சர்ச் மூவேந்தர் நகர் சோலைமகால் பின்புறம் திருச்சி மெயின் ரோட் விழுப்புரம் 605602 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்